மெடிடேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சரியான உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியல, மெடிடேஷன் உட்காந்தாவே என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது, எனக்கு வந்து மெடிடேஷன் தியானம் வந்து ஒரு இது அடையிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறை என்ன சொல்லுங்கள். அழகாக சித்த சொல்கிறார், உள்ளோங்கிய குரங்கு ஓடி திரிய நீ எப்படி பேடி திரியன்னு சொல்லிடுவாங்க. உள்ளோங்கிய குரங்கு ஓடி திரிய நீ எல்லாம் தேடி திரிய அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காந்து கண்ணை மூடினீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆசை குரங்கு, இது பொருள் குரங்கு, உங்களோட பொறுப்பு குரங்கு, அத்தனை குரங்கும் உங்கள்கிட்ட ஓடிட்டு இருக்கும் பொழுது எந்த குரங்கு நீங்கள் துரத்துவீங்க, எந்த குரங்கு நீங்கள் அடக்குவீங்க? குச்சி எடுத்துக்கினாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா குரங்கையும் ஓட விட்டுருங்க, எல்லா தேவைகளையும் பொறுப்பு குரங்களையும் திரிய விட்டுடுங்க. தெரிஞ்சிங்கனாக்கா எல்லாம் ஓடி களைச்சி ஒரு இடத்துல வந்து உட்காந்துடும். உட்காந்துட்டு அழகாக இந்த முத்திரை போட்டாலே போதும், இந்த டைமண்ட் முத்திரை, அவ்வளோதான் சிம்பிள். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி கை இப்படி கை இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் இந்த முத்திரை. இதை போட்டுட்டு இப்படி உட்காந்திங்கனாக்கா திரிந்த குதிரை ஓடி திரியதுங்க, அந்த குதிரை வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும் திரையாய். குரங்கு உங்களுடைய பொறுப்பு குரங்குன்னு சொல்லுவாங்க, உங்களை துன்புறுத்துகிற குரங்கு, உங்களுடைய ஆசை குரங்கு, உங்கள் மனக்குரங்கு, இது எல்லாத்தையும் அடக்கிற ஒரே ஒரு முத்திரை இந்த முத்திரை. வசீகரத்துக்குரிய முத்திரை, அடக்குமுறை முத்திரை, உங்களுடைய எல்லா ஞானத்தையும் அடக்கி ஒரு சிந்தனையாக அப்படி குவிச்சு தமான்னு சொல்கிற மாதிரியான முத்திரை இதுதான் வந்து. ஒன்று சிம்பிள், எல்லா கையையும் இப்படி வச்சுக்கிட்டு ஆள்காட்டி வரல வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான் சிம்பிள். அப்படி வச்சுருங்க டைமண்ட், இப்படி வச்சுட்டு டைமண்ட் மாதிரி வச்சுட்டு இதை வந்து உட்காந்தாலே போதும். அதனால் இது சம்பளம் போலி போட்டு உட்காந்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டை முதுகாக வச்சுக்கிட்டு ஓம். நீங்கள் எந்த மந்திரம் சொல்லலாம், எந்த விஷயம்லாம் பண்ணலாம், ஓங்காரத்திற்கு இணையான ஒன்றில் நான் ஓம் பற்றி நிறையாவே சொல்லியிருக்கேன். வச்சுட்டு ஓம் இப்படி அதிர விடணும், இப்படி 27 முறை, முடிந்தால் 108 முறை, வச்சு முதல் பாதம் வரை. நீங்கள் சொன்னீங்களா என்னால் உட்கார முடியல, இப்போ 27 முறை நீங்கள் வேறு ஏதாவது மந்திரம் சொல்லணும், ஏன்னா மனசு சரிபடலை அப்படின்னா 27 முறை ஓங்காரம் சொல்லிவிட்டு விநாயகரை நினைத்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மந்திரம் சொல்லுங்கள், சித்தி ஆகிடும். ஏன்னா ஓம் சொன்ன பொழுது உங்களுடைய D20 சொல்லுவாங்க, அதாவது உங்கள் சிரஸ்தாசனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட் மாதிரி நிற்கும் மின்காந்தலைகோடு. இப்போ இந்த முத்திரையை போட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க. மந்திரம் தந்திரமாக, தந்திரம்னா என்னாகும், தந்திரம்னா திருட்டு வேலை கிடையாது, தந்தியாக திரிந்து கொண்டு போகும், தந்திரமாக போய் உட்காரு. எப்படி ஃபோன் பேசுகிறோம், செல் ஃபோன் பேசும்போது இங்கேருந்து எத்தனையோ இடத்துல, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கலிஃபோர்னியா பேசுகிறோம், யூஎஸ் பேசுகிறோம் இல்லையா, இந்த தந்தின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், தந்தி அடிச்சிட்டியா, தந்தி கொடுத்துட்டியாமாங்க, இப்போ தான் செல்ஃபோன்லாம் டக்கு டக்குன்னு, அந்த காலத்தில் தந்தி தான் ரொம்ப ஸ்பீட். அப்போ தந்தி என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை திரித்து அனுப்ப வேண்டும் ட்ரையாங்கிளாக, அதுதான் தந்திரம். மந்தி என்பது மந்தியை திரித்து உள்ளே போவது மந்திரம், திறம் என்றால் சாவி, மந்தியை திறந்தால் உடம்பை திறக்க வேண்டிய சாவி மந்திரம். தந்திரம் உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தியை கடத்துகிறோம் இல்லையா வெளியில், அதான் தந்திரம். மந்திரமாய் தந்திரமாய் நீ எழுந்து நிற்க எல்லா தரித்திரமும் ஓடி போய் நின்று விடும் சொல்லியிருக்காங்க. அப்போது அழகாக அப்படி கை வச்சுட்டு, கை அப்படி வச்சுட்டு இப்படி வைங்க சிம்பிளாக, அப்படி வச்சுட்டு உட்காருங்க டைமண்ட் போட்டு. மனசு ஒருநிலைப்படும், நீங்கள் சொல்லக்கூடிய மந்தி சித்திப்படும், வயப்படும், எல்லாம் வெற்றி கூடும். இதான் ஒரு விஷயம், அழகான விஷயம். மெடிடேஷன்ல வந்து கிழக்கு முகமாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.